வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈனோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோட பயன்கள் என்னென்ன, அதோட பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லி முழு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஈனோவோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈனோ ஈனோன்னு சொன்னாவே தெரியாதவங்களே கிடையாது, எல்லாருக்குமே ஈனோங்கிறது தெரியும். என்னென்னா, வயிறு சம்மந்தமான சில தொந்தரவுகளுக்காக அந்த ஈனோவை வந்து அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது வாட்டரில் கலந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஈனோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லெமன், ஆரஞ்சு, ரெகுலரு, கோலா, அப்புறம் அஜ்வான்னு சொல்லி ஒரு ஃப்ளேவரு, நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. சரி, இந்த ஈனோவோட மெயின் யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அசிடிட்டி பிரச்சனை இருக்கும், வயிறு சம்மந்தமான அந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஆசிட் செக்ரியேஷன் அதிகமானுச்சுன்னா ஒரு எரிச்சல் ஃபார்ம் ஆகும், நெஞ்செரிச்சல், வயிறு உப்பீசம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும், செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ஈனோ வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஈனோ பார்த்திங்கன்னா பேக்கிங் பார்த்திங்கன்னா 5 கிராம் ஒரு சேச்சட் ஃபார்மில் வரும். இது வந்து 5 கிராமில் இருக்கும். இதை வந்து ஒரு 150 மில்லி தண்ணீரில் கலந்து அப்படியே குடிச்சோமா போதும், உடனே ஒரு 10 செகண்டில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். சரி, இந்த ஈனோவில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இந்த ஈனோ வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈனோவில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸ்வர்ஜிக் சரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்ப் பார்த்திங்கன்னா 2.20 கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிம்பு கம்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 2.2 கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா சோடியம் சாக்கரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட் பார்த்திங்கன்னா 22 மில்லிகிராம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே பெர்மிட்டேடு ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டு, ஃப்ளேவரிங், லெமன், ஆரஞ்சு போன்ற அந்தமாரி ஃப்ளேவரிங்கு அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஈனோவை பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஈனோவை பார்த்திங்கன்னா எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவீன வாழ்க்கை முறை, நவீன உணவு பழக்கம் போன்ற பிரச்சனைகளால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் அமில பிரச்சனை ஏற்படுது. அமில பிரச்சனை அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல், அப்புறம் அந்த அஜீரண கோளாறு, செரிமானம் இல்லாமல் இருக்கிறது போன்ற பல பிரச்சனைகள், வயிறு உப்பிசம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஈனோ வந்து பயன்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்டாசிட்னு சொல்கிறாங்க. ஆன்டாசிட்னா ஆன்டி ஆசிட், ஆசிட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈனோவில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள்லாம் வரும்போது இந்த ஈனோவை பார்த்திங்கன்னா ஒரு சேச்சட் எடுத்து கட் பண்ணி 150 மில்லி தண்ணீரில் கலந்து அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா போதும், உடனே இது வந்து நெஞ்சிலேருந்து வயிறு வரைக்கும் உள்ள எல்லா இடத்துக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அமில பிரச்சனையை வந்து சரி செய்யுது. ஆன்டாசிட்டாக பார்த்திங்கன்னா நிறைய டேப்லெட்டு சிரப்பு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த ஈனோ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கரைக்கும் போது சீக்கிரம் கரைஞ்சி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும்போது உடனடியாக போய் அது ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் டெம்பரர்லி, பர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரர்லி அப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேப்லெட்டு சிரப்பை விட இந்த ஈனோ வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு 6 to 10 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதோட ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுது. நெஞ்செரிச்சல் பிரச்சனையை சரி செய்யுது. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அண்ட் ஹார்ட்பர்ன் அப்படின்னு சொல்லுவோம்ல, வயிறுத்தில் வயிறு எரிச்சல் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அசிடிட்டி மற்றும் ஹார்ட்பர்ன் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஈனோ வந்து பயன்படுது. அது டெம்பரவரி மட்டும்தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு, தொண்டை, நெஞ்சு போன்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சல் மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஈனோ வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொண்டை பகுதியில் பார்த்திங்கன்னா எரிச்சல் இருக்கிறது இல்லாமல் அந்த த்ரோட்டே பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி வயிறு பகுதியிலையும் ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஒரு வயிறு புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எது கழிக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஈனோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. வயிறு உப்பிசமாக இருக்கும், சில பேருக்கு வந்து அஜீரண கோளாறாக இருக்கும், சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தான் உணவு சாப்பிட்டாலுமே அதுக்கப்புறம் சீர்னாகாத காரணத்தால் வந்து வயிறு வந்து ரொம்ப உப்பிசமாக காணப்படும். அந்த பிரச்சனைகளுக்கும் இது வந்து இந்த ஈனோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஈனோ யூஸ் பண்ணும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அசிடிட்டி போன்ற இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகி அது நார்மலைஸ் ஆகிடுது. சில பேருக்கு வந்து குமட்டல் ஏற்படும், அந்த குமட்டல் சரி செய்யுது. சில பேருக்கு வயிறு மந்தமாக இருக்கும், அதையும் கிளியர். இந்த ஈனோவை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எபோ 12 இயர்ஸ் இருக்கிறவங்க தான் அந்த ஈனோவை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. நீங்கள் இதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 கிராம் அளவுள்ள ஈனோவை பார்த்தீங்கன்னா 150 ml தண்ணியில் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 to 3 மணி நேரம் கழித்து இன்னும் 1 தடவை யூஸ் பண்ணி இந்த ஈனோ பார்த்திங்கன்னா ஒரு 14 நாட்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல உள்புற தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிடும். அதனால் அளவுக்கு அதிகமாக இந்த ஈனோவை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இதோட சைடு எஃபெக்ட் கேட்டகரியில் தான் வருது. எந்த ஒரு மெடிசனுமே அளவோடு தான் யூஸ் பண்ணணும், அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈனோவை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னு தான் சொல்லி சேச்சிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் கூல் பிளேஸில் வச்சுருக்கணும், டைரக்ட் சன்லைட் படாத மாதிரி வச்சுருக்கணும். அதேமாரி குழந்தைங்களுக்கு எட்டாவது இடத்துல வைங்க. எந்த மெடிசனுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி அந்த லேபிளை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா படித்து பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஈனோவை பற்றி முழுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.